வெல்கம் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்டு ஸோ இதில் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங்கில் எப்படி இதை அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அங்கே ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் கிளாஸோட நேம் வந்து சாம்பிள் இங்கே வந்து ஆப்ரேட்டர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம் ஸோ மைனஸ் சிம்பிள் இங்கே கொடுக்குறோம் இது வந்து யூனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் காலிங் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபங்க்ஷன் கால் போது இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டில் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சுட்டு தான் அது ஆர்குமெண்ட்ஸு செக் பண்ணி கால் ஆகும் ஸோ இங்கே எப்படி அப்படின்னா இந்த மைனஸ் யூனரி ஆப்ரேட்டர் பார்த்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் ஸோ வாய்டு ஆப்ரேட்ருங்கிறது கீவேர்ட் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சொல்லி சேவ் கொடுத்து அதை ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகே ஆக்சுவலாக இதில் வந்து மெயின் மெத்தட் இருக்குது இங்கே ஆகும்போது சாம்பிள் அப்படிங்கிறது எ கிளாஸ் நேம் அ ஆப்ஜெக்ட் ஸோ அந்த எஸ்க்கு முன்னாடி வந்து இங்கே ஆப்ரேட்டர் வந்து யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதை மைனஸ் சிம்பிள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ரேட்டர் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் ஓகே ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஓவர் ரைடிங் ஸோ இங்கே ஓவர் ரைடிங் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ரெண்டு கிளாஸ் இருக்குது கிளாஸோட நேம் வந்து பேஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது டிரைவ்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸில் வாய்டு கேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் திரைவுடில் வாய்டு கேட்டுன்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் நேம்மே சேமாக இருக்குது டிரைவுடு கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸோடைய சைல்டு ஸோ அதனால் நம்ம கோலன் கொடுத்து பப்ளிக் பேஸுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு பேஸ் கிளாஸ் இது டிரைவடு இல்லைன்னா இது பேரண்ட்டு இது சைல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இங்கே ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் வாய்மேலில் பார்த்தீங்கன்னா டிரைவ் அப்படிங்கிற க்ளாஸ்க்கு இந்த க்ளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் டி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ டி டாட் கெட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிரைவ்டு கிளாஸோடைய ஆப்ஜெக்ட்டுக்கு வேஸ் கிளாஸோடைய ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுற அக்சசிபிலிட்டி இருக்குது சைல்டு கிளாஸோடதையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ நீங்கள் வந்து கெட் அப்படின்ற ஃபங்க்ஷன்லேயும் ரெண்டுலேயுமே இருக்குது பேஸ் கிளாஸ்லாம் இருக்குது டிரைவ்ட் க்ளாஸ்லாம் இருக்குது அதே மாதிரி ஃபங்க்ஷன் நேம் பார்த்திங்கன்னா கெட்டுன்றது ஃபங்க்ஷன் நேம் இங்கேயும் கெட்டு இங்கேயும் கேட்டு மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் இங்கேயும் இல்லை இங்கே இல்லை ஸோ அப்போ வந்து ரெண்டுமே ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பேஸ் கிளாஸ்லாம் இருக்குது டிரைவ்டு கிளாஸ்லாம் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனில் வந்து இங்கே இந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு கால் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ஸ் வரும் ஸோ கன்ஃப்யூஷன்ஸ் வந்துட்டு ஃபைனலாக என்னவாகும் இது ரன் டைமில் தான் வந்து இது ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்போ ரன் டைமில் வரும்போது இந்த பேஸ் கிளாஸோடைய கெட் அந்த மெத்தட் இருக்கு இல்லையா அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இது தான் வந்து ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகும் இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஓவர் ரைடிங் அப்படின்ற கான்செப்ட்னு சொல்கிறோம்